பக்கங்கள் முழுவதும் மருந்து வாசனையும் யானைகளின் அடையாளங்களும் ஆக்கிரமித்திருக்கும் யானை மருத்துவரின் நாட்குறிப்புகளை எங்கேனும் வாசித்ததுண்டா? காகிதங்களுக்குள் ஒரு காட்டை ஒளித்து வைத்திருப்பார்கள். சிகிச்சை அளிக்கப்பட்ட யானைகள் எழுந்து ஓடுகிற பக்கங்கள் இப்போதும் உயிர் போடு இருக்கின்றன. இப்போது சத்தியமங்கலத்தில் வன கால்நடை மருத்துவராக இருப்பவர் அசோகன். 1998 ஒரு நாள் மின்சார வேலியில் அடிபட்ட ஒரு யானை உயிருக்கு போராடுகிறது என்ற தகவல் கிடைத்தது. மருந்து மாத்திரைகள் என எல்லாம் எடுத்துக்கொண்டு சம்பவம் இடத்திற்கு கிளம்பியிருந்தேன். கரும்பு தோட்டத்திற்கு மின்சார வேலியை காவலுக்கு போட்டிருக்கிறார்கள். குட்டியோடு வந்த யானை மின்சார கம்பியை தொட்டிருக்கிறது. மழைக்காலம் என்பதால் சேரும் சகதியுமாக நிலமும் யானையும் ஒரே சீராக கிடந்தன. தாயானையை எழுப்ப குட்டி யானை எவ்வளவோ முயற்சி செய்கிறது. யானை எழுந்திருக்கவோ தும்பிக்கையை தூக்குவதற்கோ கூட பலமில்லாமல் போராடி கொண்டிருந்தது. குட்டி யானை தாயை சுற்றி சுற்றி வந்து வட்டமடிப்பதை வாழ்வில் எந்த எல்லையில் இருந்து யோசித்தாலும் உயிரை உருக்குவதாகவே இருக்கும். நமக்குதான் குட்டி, ஆனால் யானைக்கு அது குழந்தை. உண்மையில் யானையை பொறுத்தவரை எழுந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு காயமாக இருந்தாலும் சரி எழுந்துவிடும். இனி பிழைக்கவே மாட்டோம் என்கின்ற யானைகளை எவ்வளவு முயன்றாலும் எழுப்பிவிட முடியாது. யானையின் நடவடிக்கையில் யானையை காப்பாற்ற இயலுமா இயலாதா என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் மின்சாரம் பாய்ந்து கிடக்கும் யானையை காப்பாற்றியாக வேண்டும். தன்னுடைய குட்டிக்கு 1 வயதுக்குள் தான் இருக்கும். தன்னுடைய தாய்க்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தாயை சுற்றி சுற்றி வரும் குட்டி யானைக்காகவாவது தாயை காப்பாற்றியாக வேண்டும். சகதியில் கால் வைத்தால் கால் முழு அளவிற்கு சகதியில் செல்கிறது. யானைக்கு சிகிச்சை அளிக்கிற நேரத்தில் யானையால் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் சகதியில் ஓடி தப்பிக்க முடியாது. இரவு நேரம் எப்படி யானையை காப்பாற்றுவது என்கின்ற யோசனையில் மின்சாரத்தை பயன்படுத்தி விளக்குகள் மூலம் சிகிச்சை அளிக்கலாம் என முடிவானது. சிறிது நேரத்தில் JCP வரவழைக்கப்பட்டது. குட்டி யானை கரும்பு தோட்டத்தின் வாயிலில் நின்று கொண்டு பிளறி கொண்டே இருந்தது. 2 பேர் குட்டி யானையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சகதியில் நின்று கொண்டே யானைக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தேன். தனக்கு என்ன நடக்கிறது என்பதை யானை கண்டுபிடித்துவிடும். சிகிச்சை தொடங்கியதும் யானை எந்தவித தொந்தரவும் கொடுக்கவில்லை. எப்போதாவது இதயம் கணக்கும்படியான சம்பவங்கள் நிகழும். எனக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த யானை. சிகிச்சைக்கு இடையில்தான் யானையின் மடி முழுவதும் பால் நிரம்பியிருப்பதை கவனித்தேன். மறக்கவே முடியாத சம்பவத்தின் மறக்கவே முடியாத காட்சி அது. குளிர்காலம் என்பதாலும் சகதியில் இருந்ததாலும் யானையின் உடலை சூடுபடுத்த 2 பேர் யானையின் பாதத்தில் வைக்கோலை வைத்து தேய்த்து கொண்டே இருந்தார்கள். குட்டி இருப்பதால் யானை எழ முயன்றது. அதற்கு எங்களால் முடிந்த உதவியும் செய்தோம். சிகிச்சை முடிந்து 11 மணிக்கு யானையை JCP உதவியுடன் எழுப்பி நிறுத்தினோம். யானை சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தது. வைக்கோலை வைத்து அதன் அடிவயிறு காலி என எல்லா இடத்திலும் நன்கு சூடாகும்படி தேய்த்தோம். 20 நிமிடங்களில் அடி எடுத்து வைக்க ஆரம்பித்தது. உண்மையில் யானையை எழுந்து நடக்க வைத்தது எனக்கு மிகவும் பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சகதியில் இருந்து மேலே வந்ததும் குட்டி யானை ஓடி வந்து தாயை கட்டி கொண்டது. தாயானை குட்டியை கூட்டிக் கொண்டு காற்றுக்குள் ஓடியதை பார்க்கும் பொழுது பிழைத்திருப்பது எவ்வளவு உன்னதமானது என நினைக்க தோன்றியது. யானை சென்ற 10 நாட்களில் யானையின் உடல்நல எப்படி இருக்கிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். யானை குட்டியை கூட்டிக் கொண்டு எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் ஒரு குழுவாக நாங்களும் சென்றோம். முதன் முதலில் நாங்கள் பின்தொடர்வதை அறிந்து கொண்ட தாயானை தும்பிக்கையை தூக்கி எங்களுக்கு ஏதோ சொன்னது. நிச்சயம் அது நன்றியாகத்தான் இருக்கும் என நினைத்துக் கொண்டேன் என்று கூறினார் வன கால்நடை மருத்துவர் அசோகன். மேலும் இந்த தொடரினை தெரிந்து கொள்ள சுடுசுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.